வணக்கங்க. நேத்தியம் மார்க்கெட் எப்படி போச்சுன்றது முதல் பார்க்கலாம். நேற்று மார்க்கெட் வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த சீரீஸில் வந்து ஒரு நியூ ஹையை டச் ஆச்சு, 11,345 டச் ஆச்சு. மறுபடியும் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சு வந்து 11,280 லெவலில் வந்து அக்யூமுலேஷன் ஆகி மறுபடி கீழே உழுந்துச்சு. முந்தா நேற்று ரெசிஸ்டன்ஸாக இருந்த ஏரியா அந்த ஜோனில் வந்து நிறைய அக்யூமுலேஷன் ஆன ஜோன், 11,250 ஜோனில் வந்து மறுபடி அது சப்போர்ட் எடுத்துச்சு. சப்போர்ட் எடுத்து அங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 20-30 மினிட்ஸ் வந்து அக்யூமுலேஷன் ஆகிட்டு இருந்துட்டு அந்த லெவலில் மறுபடி பிரேக் ஆச்சு. பிரேக் ஆகி அரவுண்ட் 11,160 ஜோனுக்கு வந்துட்டு மறுபடியும் எந்த ஏரியா சப்போர்ட் பண்ணிச்சோ அந்த ஏரியாவுக்கே மறுபடி ரெசிஸ்டன்ஸில் போய் நின்றுச்சு. 11,250 ஏரியா போய் நின்றுச்சு. ஓவராலாக வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆனது வந்து க்ளோஸ் டு -97 க்ளோஸ் ஆச்சு. அண்ட் மார்க்கெட் இன்றைக்கும் வந்து மோர் ஆர் லெஸ் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங்க்கு நல்லா இருக்கும், பட் ஹைலி ரிஸ்கி. நேற்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மேஜராக கீழே விழுந்ததுக்கு காரணம் வந்து ரிலையன்ஸ் அண்ட் HDFC. ஆனால் இன்ஃபேக்ட் இட் வாஸ் ரிலையன்ஸ் விச் புல் தி மார்க்கெட் டவுன் மச். ரிலையன்ஸ் வந்து நேற்று க்ளோஸ் டு அபவுட் 100 பாயிண்ட்ஸ் ஸ்விங் கொடுத்துருக்கு. ஹை வந்து 2,182, லோ வந்து 2,070. ஸோ க்ளோஸ் டு அபவுட் 110 ருபீஸ் வந்து ஸ்விங் கொடுத்துருக்கு. அண்ட் அதுதான் வந்து மேஜர் லூசர் வித் ரெஸ்பெக்ட் டு நிஃப்டி ஸ்டாக்ஸில். அதே மாதிரி இன்னொன்று ஹெவி வெயிட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க், அது ஆல்மோஸ்ட் ஒரு 2% வந்து சரிஞ்சிச்சு. ஸோ இந்த மேஜராக இந்த ரெண்டு செக்டர் தான் வந்து, ரெண்டு ஸ்டாக்ஸ் தான் வந்து கீழே சரியறதுக்கான மேஜர் ரீசன். ஆஸ் யூஷுவல் நம்ம எதிர்பார்த்தது வந்து ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பண்ணுன்றது நம்ம எதிர்பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி டாக்டர் ரெட்டி டிட் வெரி வெல். அண்ட் சன் ஃபார்மா ஆகட்டும், சிப்லா ஆகட்டும், இது எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. அண்ட் அகெயின் நான் வந்து மறுபடியும் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து வீக் ஆகிட்டுருக்கு, இதனால் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்குதுன்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நேற்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டல் செக்டர் வாஸ் டூயிங் வெல். அண்ட் டாடா ஸ்டீல் ஹாஸ் கிவன் ஆல்மோஸ்ட் ஒரு 4.5% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. மறுபடியும் நேற்று வந்து நிறைய ஸ்டாக்ஸ்லாம் வந்து பாசிட்டிவ் சைடில் போச்சு. பட் அந்த பாசிட்டிவ் வந்து இது ஒரு ஒரு ரியல் பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ், அதாவது நேற்று போன அது வந்து டாடா கெமிக்கல் ஆகட்டும், இல்லை டாடா ஸ்டீல் ஆகட்டும், இல்லை பெட்ரோநெட் ஆகட்டும், இண்டஸ்இன் பேங்க் ஆகட்டும், டாடா மோட்டர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து இட் வாஸ் ஒன்லி அ ஷார்ட் கவரிங். இவங்க எல்லாமே விற்றுருந்தாங்க, அதை கவர் பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க. ஷார்ட் கவரிங்னால தான் இது மேலே போச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து மார்க்கெட் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பைரிக்கு முன்னாடி வந்து கவரிங் பண்ணிக்கலான்னு தான் கவரிங் போச்சு. எஸ் ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இட் வாஸ் பாசிட்டிவ், அது வந்து ரியலாகவே மேலே போனது. செக்டர் வைஸ் நம்ம பார்க்கணுன்னு சொன்னால் நேற்றும் வந்து டெக் வாஸ் டூயிங் வெரி வெல். NIT ரொம்ப நல்லா பண்ணிச்சு, மைண்ட்ரீ ரொம்ப நல்லா பண்ணிச்சு. ஆஸ் யூஷுவல் ஃபார்மாவில் வந்து டாக்டர் ரெட்டி, டோரன் ஃபார்மா, டிவிஸ் லேப், இதெல்லாமே வந்து நல்லா பண்ணிச்சு. அண்ட் டாக்டர் ரெட்டி வந்து இன்றைக்கி வந்து ஒரு சின்ன புல் பேக் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. கிளென்மார்க்கை வந்து ஒரு ஒரு கண் வச்சிங்க, அது வந்து இட் கேன் கிவ் அ குட் மூவ். அண்ட் அந்த ஜோனில் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டுருக்கு, ரொம்ப நாளாகவே அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டுருக்கு. ஆஸ் யூஷுவல் நேற்று சிமெண்ட் செக்டர் டிட் வெரி வெல், கிராசம் டுட் வெரி வெல், அண்ட் ராம்கோ சிமெண்ட் அகெயின் கண்டினியூ டு டூ வெல். அல்ட்ராடெக் வந்து ஒரு நல்ல மூவ் கொடுத்துச்சு நேற்று. ஃபைனான்ஸில் எடுத்துட்டுனா, NBFCயில் எடுத்துட்டுனா நேற்று வந்து ஸ்ரீராம் ரோட் டிரான்ஸ்போர்ட் டிட் வெரி வெல். பட் நீங்கள் வந்து மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் புல் டவுன் பண்ணிச்சு அந்த இதில். பேங்கிங்கில் வந்து மெயினாக வந்து இண்டஸ்இன்ட் பேங்க் டிட் வெரி வெல். பட் ஹெவி வெயிட் HDFCனால அது நெகட்டிவில் தான் முடிஞ்சிச்சு பேங்கிங் செக்டர். கோடேக் இஸ் குட், அந்த ஜோன்லேயே வந்து அக்யூமுலேட் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு. நேற்று ஓவராலாக வேர்ல்ட் மார்க்கெட் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா US மார்க்கெட் பாசிட்டிவில் முடிஞ்சிச்சு. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நேற்று வந்து அது அதே லெவலில், அன்சேஞ்ச் லெவலில் தான் வச்சுருக்காங்க.
0.25 ரேஞ்சில். நியூஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனர்ஜி செக்டரில் வந்து பிபிசிஎல் நான் வந்து நேற்று சொல்லியிருந்தேன், July 31st வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்க அதை பிட்டிங் பண்ணலாம்ன்றது, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட். அதில் வந்து ரிலையன்ஸ் அதை வந்து பை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்றது ஒரு பேச்சு அடிபட்டிருந்துச்சு, அது பற்றியும் நான் சொன்னேன். பட் அதை வந்து டியூ டு கொரோனானால் அதை வந்து செப்டம்பருக்கு தள்ளி வச்சுருக்கிறாங்க கவர்மெண்ட்டு. ஸோ பிபிசிஎல் கீழே வரத்துக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இன்னமும் வந்து செக்டர் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடி வில் கண்டினியூ டூயிங் வெல், பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் அகெயின் கேன் டூ வெரி வெல், கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ் அது நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஃபார்மா செக்டர்ஸ் நல்லா இருக்குன்றதும் இது இருக்குது. மற்றபடி மற்ற செக்டர்ஸ் எல்லாமே வந்து இப்போதைக்கு வந்து ட்ராகிங்கில் தான் இருக்குது, அண்ட் இப்படி தான் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. மேபி இன்றைக்கி எக்ஸ்பைரி முடிஞ்சு நாளைக்கு ஃப்ரெஷ் சீரியஸ் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றது பொறுத்து தான் மற்ற மூவ்ஸ் இருக்கும். இன்றைக்கான நிஃப்டி நிலவரம் பார்த்துக்கலாம். நிஃப்டி வந்து ஹையர் சைடில் வந்து 11,300 ஜோனில் தான் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. முந்தா நேற்றும் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஜோனில் தான் போய் நின்றுட்டு ரிட்டர்ன் ஆச்சு, அண்ட் நேற்றும் வந்து அந்த 11,280 ஜோனில் தான் வந்து நிறைய அக்யூமுலேஷன் ஆச்சு. பட் அக்யூமுலேஷன் ஆனதோட நம்ம வந்து அந்த ஜோனில் வந்து நிறைய கால் ரைட்டிங் ஆகிருந்துச்சு, ஸோ அங்கேருந்தான் ஃபர்தராக கீழே புஷ் ஆச்சு. ஸோ அந்த ஜோன் 11,280 11,300 குட் பி எ மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அண்ட் பாட்டம் சைடில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக 11,000 ஜோன் தான் வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் ஜோனாக இருக்குது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் அந்த 11,010 11,015 ஜோனில் தான் வந்துட்டு ரிட்டர்ன் ஆச்சு, அண்ட் 11,050 60 அந்த ஜோனில் தான் மேக்ஸிமம் சப்போர்ட் இருக்குது. அந்த ஜோனை உடைச்சா தான் மறுபடி கீழே ஃபர்தராக கீழே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பட் அகெயின் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடில் வந்து மல்டிபிள் சப்போர்ட் ஜோன்ஸ் இருக்குது. 11,100 11,050 வந்து பயங்கரமான சப்போர்ட் ஜோன், 11,000 ஹையஸ்ட் அக்யூமுலேஷன் ஆஃப் புட்டாக இருக்குது. ஸோ இந்த ஜோனை வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் ஜோனாக நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி எந்தெந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ரேடாரில் வச்சுக்கலாம் பார்க்கலான்றது ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்த்துக்கலாம். மோஸ்டாக சிமெண்ட் ஸ்டாக்ஸ் தான் வந்து வருது. ராம்கோ சிமெண்ட்ஸ் இது வந்து லாஸ்ட் 3 days அந்த ரேஞ்சை நம்ம ஸ்கேனரில் வந்துகிட்ருக்கு. அதே மாதிரி கிராசம் இண்டஸ்ட்ரீஸ், கென்ரா பேங்க், இது பற்றியும் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸில் வந்து நிறைய இது வந்துகிட்ருக்கு, இது ஆகட்டும் பிஹெச்இஎல் ஆகட்டும் பெல் ஆகட்டும், இது எல்லாமே வந்து சம்திங் இஸ் ஹேப்னிங் தே. ஏசிசி அகெயின் ஒரு சிமெண்ட் ஸ்டாக், அசோக் லைலேண்ட், தாபர் இந்தியா, எஸ்காட்ஸ், இதெல்லாமே வந்து நீங்கள் உங்கள் ரேடார்ஸில் நீங்கள் வச்சிங்க ஃபார் டுடேஸ் ட்ரேடிங்க்கு. அதே மாதிரி NMDC-லையும் வந்து சில ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஹேப்னிங். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அகெயின் இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ். நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், தெர் இஸ் சம்திங் இஸ் ஹேப்னிங் இன் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ். SRF இஸ் ஒன் மோர் ஏரியா விச் இஸ் குட். பாரத் பெட்ரோலியம் கீழே வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நேற்றே சரிஞ்சிச்சு. காரணம் முதலே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனை வந்து செப்டம்பர் வரைக்கும் தள்ளி வச்சுருக்காங்க கவர்மெண்ட். அதானி என்டர்பிரைஸ், நீங்கள் ஒன் மோர் ஸ்டாக் விச் யூ கேன் லுக் அட் இட். கோல்கேட் பாமோலிவ் இஸ் ஒன் மோர் ஸ்டாக் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன், நேற்று வந்து இந்த ஸ்டாக் வந்து ரியலி இட் வாஸ் ஆன் ஃபயர். ஸோ நீங்கள் வந்து அகெயின் அந்த ஸ்டாக்கையும் வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுங்க. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கி மார்க்கெட் எக்ஸ்பைரி இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் நியூ சீரீஸ் எப்படி இருக்குன்றது மோஸ்ட்டாக வந்து இன்றைக்கி ஈவினிங் தெரியும், இல்லை ஃப்ரைடே ஈவினிங் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஃபிகர் தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த வீக்கெண்டில் வந்து வீல் கிவ் அ வெரி குட் ரிப்போர்ட் ஆன் திஸ்.